இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி இந்த முதல்ல என்னை பற்றி ஒரு சின்ன சாதாரண விஷயம் சொல்லியிருந்தோம். நான் வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய டேலண்ட் இருக்கிறவனோ இல்லை வந்து அரசியல் வந்து பயங்கரமாக தெரிஞ்சவனோ கிடையாது. ஆனால் அரசியல்னா ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையிலேருந்து அரசியல்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் இங்கே சொல்ல வரோம். இப்போ இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான விஷயம், அவங்க என்னென்ன ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதாரண மக்கள் இடத்துலேருந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது மீறி எந்த விஷயத்தையும் நான் பேச விரும்பல. அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸும் தெரியாது. கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர், இவங்க இன்னார் முதலமைச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இருக்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வீடியோவாக இது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவங்கள பற்றி ஜென்ரலாக ஒரு விஷயம், நம்ம என்னென்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன கொஷின் அவங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த கொஷினை பற்றி தான் இங்கே வந்து பேச போகிறோம். ஒன்று வந்து கம்ப்ளைண்ட், கருணாநிதி சாரோட மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் அதுக்கு எதுக்கு வருதுன்னு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, இந்தளவுக்கு எதுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாருமே கேள்வி கேட்குறதா இருக்குது. அது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த கொஷின். இதுவே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 20-40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நாட்டுக்காக சேவையும் பண்ணியிருக்காரு, பல சர்ச்சைகளையும் பண்ணியிருக்காரு, எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கையிலையும் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அப்போ இருந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் ஃபுல்லாக அந்த குடும்பம், அந்த குடும்பத்து ஓரியன்டான விஷயங்கள் அப்படின்லாம் நடக்கிறப்போ அவர் மேலே ஒரு பலத்த கெட்ட பேர் வந்துடுச்சு அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இன்னும் கூட மக்கள் வந்து அந்த குடும்பத்தை நம்பாத அந்த 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற பிரச்சனையில் வந்து அவங்க குடும்பத்தை பற்றி பேசப்பட்டது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் எந்த அதாவது ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சு கூட ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது அந்த பிரச்சனைனால தான் வந்து இன்னும் அவங்கள வந்து யாருமே வந்து மக்கள் வந்து முழுசாக ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது, அதுக்கப்புறமேட்டு அதை வந்து கேஸ்லேருந்து அதுலேருந்து வெளியே வந்தாங்க. அந்த ஒரு அதே மாதிரி வெள்ளத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டின பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் அதையும் மீறி மக்கள் எப்படி அவங்கள செலக்ட் பண்ணாங்க, இல்லை ஊழல் நடந்துச்சு அதனால தான் செலக்ட் ஆகினாங்க, அதனால தான் வந்து தேர்தல் ஜெயிக்க முடிஞ்சது அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு முழுசாக வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம். ஆனால் வந்து ஜஸ்ட் சொல்லுவாங்க இதில் எப்படி நினச்சா நினச்சின்னு எல்லாமே அசம்சில் பேசுவோம், அதனால் மட்டும் பெருசாக என்ன சேஞ்சஸும் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் ஒரு சேஞ்சஸ் காமன் மேனால் பெரிய சேஞ்ச் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் எப்படி மக்கள் செலக்ட் பண்ணாங்க, இன்னும் கூட இவ்வளோ வெள்ளங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பிரச்சனை, அது இதுன்னு என்னென்னமோ பிரச்சனை கூட, இன்னும் கூட டிஎம்கே மேலே வந்து ஒரு கருணாநிதி அவர்கள் மேலே வந்து இன்னும் ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் காட்டியிருக்கேன். இந்த எலெக்ஷனில் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆளுங்கட்சி மேல் இருக்கிற குற்றச்சாட்டை நிறைய எடுத்து வச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பழைய ஆட்சியில் நடந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கில் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களே தப்பை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ அதனால தான் மக்கள் வந்து டிஎம்கே பக்கம் சாயாமல் போயிட்டாங்க. அது இல்லாமல் ஏடிஎம்கேல என்னாச்சு, ஏன் வந்து ஜெயலலிதா அவர்கள் மேலே வந்து ஃபுல்லாக சாஞ்சிது அப்படின்னா, பொண்ணுங்களுக்காக ஸ்கூட்டி யார் அனௌன்ஸ் பண்ணது, அதே மாதிரி ஒரு ஃபோன் அனௌன்ஸ் பண்ணதுங்கிற இலவசத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணனால தான் வந்து அவங்களால ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. மற்ற எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா கட்சி இன்னொரு கட்சியை குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிற டைமில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டுறதை நிறுத்திட்டு அவங்க சாதாரணமாக வந்து டைரெக்டாக மக்களிடம் வந்து மக்கள் என்ன சொல்ல போகிறோமோ அதை சொல்லிட்டாங்க, என்ன செய்ய போகிறோமோ, என்ன கொடுக்க போகிறோமோ அதை சொல்லிட்டாங்க. கொடுக்கறத கேட்ட உடனே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே இடம் மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அரசியலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே முழுசாக மது விலக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறப்போ எல்லாருமே சொன்னாங்க, டிஎம்கே வரப்போ மது விலக்கு கொண்டு வரான், சீமன் அவர்கள் பேசுகிறப்பவும் மது விலக்கு கொண்டு வரணும் அப்படி இப்படி, அன்புமணி பேசுகிறப்பவும் மது விலக்கு கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் பேசிகிட்டு இருக்க வந்து அது மொத்தமாக மது விலக்கு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனது வந்து சாத்தியம் இல்லாத விஷயமாக தான் பட்டுச்சு. அந்த டைமில் தான் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, இது மாதிரி வந்து இல்லை, அது மது விலக்கு வந்து மொத்தமாக மூட முடியாது, ஆனால் படிப்படியாக குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே, படிப்படியாக குறைக்க சொன்னோடனே அந்த குடிச்சிட்டு இருக்கவங்களும் சரி குடிக்காமல் இருக்கவங்களுக்கும் சரி ஒரு தாட் வந்துடுச்சு, சரி இதுதான் வந்து பாசிபிள், ஏன்னா படிப்படியாக குறைக்க தான் பாசிபிள், மொத்தமாக குறைக்கிறது பாசிபிளே கிடையாது. லாஜிக்காக பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி படிப்படியாக தான் குறைக்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் அதை முழுசாக மூடுறதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து அதில் முழு உடன்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குடிச்சிட்டு இருக்கவங்கக்கிட்ட அந்த உடன்பாடு முழுசாக கிடையாது, குடிக்காமல் இருக்கவங்கக்கிட்ட ஓரளவுக்கு உடன்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு தான் இவங்க வந்து அரசியல் பண்ணாங்க. சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட என்ன வந்து
ஏன் வந்து மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரையும் செலக்ட் பண்ண தயாராக இல்லை அப்படின்னா மக்கள் இன்னும் விழிப்புணர்வு கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா படித்தவன் எவனும் ஓட்டு போட வர்றதில்லை, படித்தவன் முழுசாக படித்தவன் எனக்கு வந்து அரசியல் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட போகிறதில்ல. ஏன்னா அதிகமாக படித்தவங்க வந்து மார்க் தட்டிட்டு இருக்க சென்னை 57% தான் வந்து ஓட்டு போட்டிருக்கு அப்படின்றப்போ, ஏன்னா 60% வரைக்கும் தான் ஓட்டு போட்டிருக்கு அப்படின்றப்போ, இது இன்னும் கூட வந்து அரசியலை வந்து நிர்ணயிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா படிக்காத ஏழையாக இருக்கிற விவசாயிங்க தான் இன்னும் கூட இந்த அரசியலில் வந்து வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரையுமே வந்து மக்கள் செலக்ட் பண்ண தயாராக இல்லை. எவ்வளோ பேர் நல்ல நல்ல கருத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ சீமான் சொல்கிறாரு, சீமான் கூட அவர் மட்டும் அவர் ஜென்ரலாக ஒரு கருத்தை சொல்கிறாரு, புதுசாக தமிழ்நாட்டோட அரசியலையும் மொத்தமாக மாற்றுவேன் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து மக்கள் ஈஸியாக வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதை அத்தனையுமே மாற்ற முடியுமா அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ எல்லாமே இலவசத்தை எதிர்பார்க்குற மக்களும் அதிகமாகிட்டாங்க. சில நிறைய பேர் அதிகமாகிட்டாங்க, இலவச எதிர்பார்க்குற மக்கள் அதிகமாகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய பொருள் இருக்குல்ல. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க ஒரு டிவி ஒரு ஃபேன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை உழைச்சி வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஒரே என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியும், 7 கோடி பேர்த்தில் அத்தனை பேருமே வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது. எல்லாமே எல்லாமே அவங்க வந்து சம்பாதிக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க கிடையாது. பல பேர் வந்து ஒரு நாள் கூலிக்கே ரொம்ப கஷ்டப்படுற கும்பலாகவே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறப்போ அவங்க வந்து பார்த்துட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த லாஜிக் ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதும் சரி, இலவசமாக வந்து பொருள் கொடுக்குறதும் சரி, எல்லாமே நடந்திருக்கு. முன்னாடி இருக்க ஆட்சியிலேயே நடந்திருக்கு. மக்கள் முதல்ல யோசிக்கணும், யோசிக்கிறவங்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், அந்தளவுக்கு படிப்பறிவு கொடுக்கணும், அந்தளவுக்கு வந்து மக்களை யோசிக்கிறதுக்குண்டான ஸ்பேஸை கொடுக்கணும். நம்ம எல்லாருமே பேசிகிட்டே இருக்கோம் மக்கள் வந்து தான் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. படித்தவன் ஒழுங்காக ஓட்டுரிமை யூஸ் பண்ணோம், தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டில் மொத்தமாக சரி படித்தவனு கேட்டால் ஒரு 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்கானே, அந்த 2 கோடி பேர் தான் வந்து அரசியல் நிர்ணயிக்கிறவனே. ஒரு 2 கோடி பேர் மொத்தமாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் படித்தவன் மட்டும் ஒழுங்காக ஓட்டு போட்டானா, படிக்கிறவன் வந்து ஓட்டு போடவே வரலன்னா 40% ஓட்டு 50% ஓட்டு போயிடுது அவனோட ஓட்டு. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு போயிடுது, 2 கோடி பேரில் 1 கோடி பேரோட ஓட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு எப்படி வந்து அரசியல் மாற்றம் ஏற்படும் சொல்லி நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. இந்த 2 கட்சி கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட பாசிட்டிவும் நிறைய இருக்குது நெகட்டிவும் இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் எல்லா கட்சியிலும் இப்போ காமராஜர் இருந்தார் அவருக்கு அவரோட ஆட்சியிலேயே கூட வந்து ஹேட்ரஸ்லாம் இருந்தாங்க, அவர் கூட ஹேட்ரஸ்லாம் இருந்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவரளவுக்கு ஆட்சி பண்ண ஆள் யாருமே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவரை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இப்படியும் ஒருத்தர் வந்து நியாயமாக அரசியல் பண்ண வந்தால் கூட அவன் அரசியல் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நல்ல நல்ல திட்டத்தோடு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கட்சிகளை தவிர பெரிய பெரிய திட்டத்தோடு யாரும் வந்தாலுமே அவங்களையெல்லாம் நம்ம பெருசாக மதிக்கிறதே கிடையாது. நீ எல்லாம் எப்படி பண்ணிட முடியும், ஏற்கனவே இருக்க கட்சிக்காரன் வந்து பண்ண விட்ருவாங்களா, அவங்க அதுக்காக எதிர்த்து போராட மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வருது, நிறைய நம்மளுக்கு கொஷின்ஸ்லாம் வருது. நம்ம மக்கள் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேம் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி சார் இருக்கார், ஜெயலலிதா அவங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது. அவங்க ஒரு 30 ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கருணாநிதி அவர்களுக்கு 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ அது 80 வருஷமாக இருக்க அந்த 2 சின்னத்துலேயே வந்து மக்கள் அடங்கி போயிடுறாங்க ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ அவங்களால வந்து வேறு எதையும் செலக்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. அந்த படிப்பறிவு இல்லாதவங்கன்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்துறதோட அவங்களுக்கு வந்து அந்த அறியாமையை வச்சுட்டு அந்த அறியாமையை வச்சுருக்க வரைக்கும் தான் இவங்களால் இந்த அரசியல் பண்ண முடியும். இந்த படித்தவங்க எப்போ வந்து சரி நம்மளும் யோசித்து நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும், இது மாதிரி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி அது வந்து அது மூலமாக நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த படித்தவங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த 2 கட்சிகளை தவிர இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேறாவது ஒன்றும் உள்ளே வர முடியும். இவங்க ரெண்டு பேர்னால எதுவும் செய்யக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் கிடையாது, ரெண்டு பேருமே வேறு ஸ்டேட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. தமிழன் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறதுல எந்த வித தவறுமே கிடையாது. தமிழன் வந்து தகுதி உள்ளவனாக இருந்தால் அவன் செலக்ட் ஆக போகிறான். இவங்க ரெண்டு பேர் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷம் பண்ணியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு இந்த துறையில் இருந்திருக்காங்க, இந்த துறையில் தவறுகளும் நடந்திருக்கு, சரியான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ணலை சும்மாவே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோரும் பண்ணியிருக்காங்க, பண்ணது மக்களிடம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரலை அப்படிங்கிறத உண்மை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதாவது இப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, யாருமே பண்ணல, மொத்தத்தையும் நான் மாற்ற போகிறேன், மொத்தத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா மொத்தத்தையும் சரி பண்ணணும்னு ஆசைப்படுறது தவறில்லை. ஆனால் மொத்தத்தையும் மொத்தமுமே அழிஞ்சிச்சா, மொத்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வளர்ந்த அளவுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டாகி எல்லா இடமும் வந்து எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்தியாவிலே வளர்ந்தது கிடையாது.
பெங்களூர் வந்து பயங்கர ஃபேமஸான ஸ்டேட்னு சொல்கிறாங்க. பெங்களூரோட மெயின் சிட்டிலேருந்து நீங்கள் வெளியே போய் உள்ளுக்குள்ளே போய் இன்டீரியர் பாருங்கள், எதுவுமே இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் கரண்ட் கூட இல்லாத இடம்லாம் இன்னும் கூட இருக்குது எத்தனையோ ஸ்டேட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் கரண்ட் இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% 2% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கரண்ட் இல்லாத இடமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு எல்லா இடமுமே. ஒரு கிராமம்னு ஒருத்தருக்கு கிராமத்தில் எவனோ ஒருத்தர் 4 பேர் 5 பேராச்சும் படிச்சிருக்கான். படிப்பறிவே படிப்பு வாசமே தெரியாத ஸ்டேட் எவ்வளோ ஸ்டேட்டில் இருக்குது, ஸ்டேட்டில் எவ்வளோ ஊரெலாம் இருக்குது. அந்த படிப்பறிவே அவங்களுக்கு கொடுக்காமல் கூட அரசியல் பண்ணுற வந்து அரசியல் பண்ணுற ஸ்டேட் இன்னும் இருக்குது. அவங்க படிப்பறிவே கொடுக்காங்க. இங்கே என்னென்னா இங்கே வந்து இங்கே வந்து அரசியல் நடக்குது, ஆனால் வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு பிடிச்ச அரசியல் தான் இப்போதைக்கு நடக்குது. இதை மீறி ஒரு அரசியல் வந்து இங்கே நான் தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா படித்தவங்க ஓட்டு போட வரணும், படிக்காதவங்களுக்கு அந்த நாட்டை பற்றிய அரசியலை பற்றிய அறிவை கொண்டு வரணும். எது நடந்தாலும் சரி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மனசு மாறிக்கிட்டே இருந்து எல்லா விஷயத்தையும் மறக்கிற அந்த மறதி மாறணும். அதெல்லாம் மாறினா மட்டும்தான் இதில் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு கட்சிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது.